ஃபோர்த் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஹேட் த்ரீ ஃபெயிலியர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ட்வெண்ட்டி ஃபைவ் லேக் ருபீஸ் நெட் லாஸ் எனக்கு இருந்தது டூ தௌசண்ட் லெவனில் வந்துட்டு எனக்கு ஜாப் போயிடுச்சு ஒரு டென் மந்த்ஸ் இல்லை ஜாப்லெஸ்ஸாக தான் இருந்தேன் நான் நிறைய கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு ரிசூம்ஸ் எடுத்துகிட்டு ஜாபுக்காக அலைஞ்சேன் பட் எனக்கு எந்த ஜாப்புமே கிடைக்கல எனக்கு லசி ஷாப்புக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கிறப்போ குல்ஃபிக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கிறப்போ கிரியேட் கிரியேட்டிவ் பிராண்ட் ஃபார் ஷவர்மா இந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபைவ் லேக் ருபீஸ் இருந்தேன் இப்போ இந்த பிஸ்னஸ்லேருந்து நான் மோர் தென் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரூபஸ் நான் டேன் ஓவர் பண்ணியிருக்கேன் இட்ஸ் வெரி ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் எல்லாருக்குமே எல்லா ஐடியாஸுமே கிடைக்கும் ஆனால் எல்லா ஐடியாஸுமே சக்சஸ் ஆகிடறது கிடையாது அந்த ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத பொறுத்து தான் நமக்கு அந்த பிஸ்னஸோட சக்ஸஸ் இருக்குது வணக்கம் நம்மளோட எல்லாரோட லைஃப்லையும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃபெயிலியர்ஸை தாண்டி தான் நம்ம வந்திருப்போம் ஐ மீன் பிஸ்னஸ் லாஸஸ் கடன் தொல்லைகள் பண பிரச்சனைகள் இந்த மாதிரி தாண்டி தான் வந்திருப்போம் இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா நானும் பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரி தான் நிறைய ஃபெயிலியர்ஸை தாண்டி தான் வந்திருக்கேன் ஒன்று ரெண்டு இல்லை த்ரீ ஃபெயிலியர்ஸ் நான் தாண்டி வந்திருக்கேன் பிஃபோர் இந்த ஃபோர்த் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஹேட் அ த்ரீ ஃபெயிலியர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் லேக் ருபீஸ் நெட் லாஸ் எனக்கு இருந்தது பட் ஐ இன்ட் கிவ் அப் எனக்குள்ளே இருக்கிற ஒரு இந்த சில் ப்ளஸ் பிஸ்னஸில் ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணுற ஒரு வெரினால தான் இந்த தேர்ட் ஐடியாஸ் நான் வந்து ஃபோர்த் ஐடியாஸ் வந்து நான் எடுத்தேன் நான் ஷவர்மான்ற பிராண்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஐம் த ஃபவுண்டரன்ஸ் சி ஆஃப் த பிராண்ட் கால் ஷவர்மா பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ் பாய்ச்சல்ன்ற வில்லேஜ் தான் தான் நான் வந்துட்டு வரேன் ஸோ என்னோட வந்து பார்த்திங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டூ தௌசண்ட் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா கிரா எம்பிஏ படிக்க தான் நான் சென்னைக்கு வந்தேன் அப்போது எனக்கு வந்து ஒரு பெரிய கோல் ஐடியா எதுவுமே எனக்கு கிடையாது எனக்கு ஒரு ஒரு பிஸ்னஸ்மன் ஆகணும் ஒரு ஆண்ட்ர்பனர் ஆகணுன்ற எந்த ஒரு ஐடியா தாட் பர்சன் கிடையாது எனக்கு ஒன் ஃபைண்டே என்னோடய காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்துல் கலாமா வந்து வந்திருந்தார் அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது எனக்கு பீங் எம்பிஏ கிராஜுவேட் இவர் நாடே ஜாப் சிக்கியர் இவர் ஜாப் கிரியேட்டர்னு சொல்லியிருந்தார் அந்த வார்த்தை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பட் இமீடியட்டாக வந்து நான் ஒரு உடனே அவர் ஆண்டர் பண்ண எதுவுமே ஆகிடல டூ தௌசண்ட் லெவன் வரைக்கும் நான் ஒரு ஐடி பேஸ் கம்பெனியில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பட் வேல்டு எக்கனாமி ரெசிஷனால் வந்து டூ தௌசண்ட் லெவனில் வந்துட்டு எனக்கு ஜாப் போயிடுச்சு ஒரு டென் மந்த்ஸ் இல்லை ஜாப்லெஸ்ஸாக தான் இருந்தேன் நான் நிறைய கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் வந்துட்டு ரிசூம்ஸ் எடுத்துகிட்டு ஜாப்புக்காக அலைஞ்சேன் பட் எனக்கு எந்த ஜாபும் கிடைக்கல எனக்கு அகைன் நான் அப்துல் கலாமியா சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப திருப்பும் எனக்கு தோணிச்சு எனக்கு பீங் எம்பிஏ கிராச்சுவேட் இவனால ஜாப் சீக்கர் இவர் ஜாப் கிரியேட்டர் ஓகே வைகான் வி கிரியேட் எ ஜாப்ஸ் ஒய்கான் டி பிகம் அ ஆண்டர்னர் அப்படின்னு எனக்கு தோணிச்சு எனக்கு ஸோ பேரலாக வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் ஐடி பிஸ்னஸ்ஸும் ஸ்டார்ட் பண்ணேன் லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் நிறையவே நம்ம ட்ரை பண்ணோம் சின்ன ஃபண்டிங் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்துட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வாங்க முடியல ஏன்னா ரெசிஷன் கால கட்டாது ஒன் இயர் அங்கே ரன் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக் ருபீஸ் லாஸ் ஆனது பட் அன்ஃபார்ச்சுனேட் விடண்ட் கண்டினியூ அது ஸோ ஃபோர்ஸாக ஷட் ஒன் பண்ண ஆகிடுச்சு தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஓன் பிராண்ட் க்ரியேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெனன் ஃபேப்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ பிராண்ட் அட் ஆல் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஒரு பிராண்டு கிடையாது ஸோ இப்பின்ற ஒரு ப்ராண்டை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை வந்து நான் வந்து கார்மெண்ட் செக்டாருக்காக ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணேன் ஸோ மண்டே டு சாட்டர்டே மீன் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுவேன் சாட்டர்டே சண்டே என்னுடைய ப்ராண்ட் ஷர்ட்ஸை வந்து நான் கேரி பண்ணிட்டு எல்லா கடைகளுக்குமே அதை நான் சப்ளை பண்ணுவேன் அப்போதான் தான் தெரிய தெரிய வந்தது எனக்கு கன்சென்மெண்ட் பேசிஸ் என்னான்னு சொல்லிட்டு கன்சென்மெண்ட் பேசஸ்னால் பார்த்தீங்கன்னாக்கா இனிஷியலாக நம்ம ப்ராடக்ட்டை காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க நம்ம பொருளை வச்சுட்டு போனோம் வியாபாரம் ஆச்சுன்னாக்க அப்புறம் காசு கொடுப்பாங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு கேபிட்டல் தேவைப்பட்டது அக்கா கொஞ்சம் அக்கா கிட்டே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடன் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினேன் ஒய்ஃபோட நகையை கொஞ்சம் எடுத்துன்னு போயிட்டு வந்து பேங்க்கில் வச்சு கொஞ்சம் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த கடையிலுமே போய் கேட்டாலுமே வியாபாரம் ஆயிருக்கும் அவங்ககிட்ட வந்து பைசா வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் நம்மக்கிட்ட ஸோ புரிதல் இல்லாம ஒரு பிசினஸ்க்குள்ளே போகிறதுன்றது ரொம்ப தப்புன்றது அந்த காலகட்டத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் டவுன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த பிஸ்னஸில் நம்ம ரன் பண்ணுறதுக்கு நிறைய கேபிட்டல் தேவைப்படுது அந்த கேபிட்டல் இல்லாததுனால அந்த அந்த பிஸ்னஸை வந்து நான் ஃபோர்ஸாக ஷட் டவுன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிஸ்னஸ்க்கான கேபிட்டல் எவ்வளோ நம்ம போடணும் அதோடைய சூச்சபங்கள் என்ன கன்சைன்மெண்ட் பேசிஸன் என்ன அப்படின்னு ஒரு அந்த ஒரு அந்த பிஸ்னஸ்க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியாமல் உள்ளே போகிறது ரொம்ப தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நவ் ஐ கேம் டு அனதர் பிஸ்னஸ் எஜுகேஷன் பிஸ்னஸ் எடுத்து பண்ணலான்றப்போ யோசிச்சு ஓகே ஐ கான் பி டேக் ஃப்ரான்ச்சைஸி ஃப்ரான்சைஸ் எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பி கைடிங் அஸ் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் எப்படி பண்ணணும் கேபிடல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாமே வந்து அவங்க சொல்லி தருவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து ரன் பண்ணேன் பட் அஃப்கோர்ஸ் ஒரு த்ரீ இயர்ஸ் ரன் பண்ணேன் பட் அதில் பெரிய மார்ஜின்ஸ் எதுவுமே கிடையாது நமக்கு அவங்களுக்கு நம்ம ராயல்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ராயல்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ எண்ட் ஆஃப் த இயரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கையில் ஒருமே பைசா நிற்கிறது கிடையாது ஸோ அகெயின் ஐ தவிர்த்து லைக் திஸ் இஸ் நாட் த ரைட் பிஸ்னஸ் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நான் ட்ராப் பண்ணேன் தென் அதுக்கப்புறமா எந்த காசுமே கிடையாது பட் எனக்குள்ளே அந்த இச்சிங் வந்துட்டு இருந்ததே அது எப்படியாவது ஒன்று பண்ணணும் ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அகெயின் கம்பேக் டு கிரியேட்டிங் மை ஓன் பிராண்ட் அப்படின்னு யோசனை பண்ணேன் இப்போ இந்த இந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கோஸ்னஸ் லைக் ஃபுட் செக்டார் ஃபுட் செக்டரில் ஏன் வந்து ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறப்ப தான் எனக்கு வந்து லக்கியாக கிடைச்சது ஷவர்மான்ற மெனு லசி ஷாப்புக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கிறப்போ குல்ஃபிக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கிறப்போ பி கிரியேட் எ பிராண்ட் ஃபார் ஷவர்மா ஷவர்மான்றது வந்து மக்கள் மதியில ரொம்ப பிரதானமான ஒரு உணவாக இருக்குது ஒரு மெனுவாக இருக்குது அதுக்கு மக்கள் மதியில் ரொம்ப கிரேஸ் இருக்குது பட் தெர் இஸ் நோ பிராண்ட் அட் ஆல் ஒரு யூனிக்கான ஒரு பிராண்ட் ஒரு ஈக்கோ சிஸ்டம் நல்ல ஒரு இக்கோ சிஸ்டம் ஃபார் ஷவர்மா ஒரு வெரைட்டி அது எதுவுமே கிடையாது ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் த ஷவர்மா மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பிராண்டை கிரியேட் பண்ணேன் அப்புறமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகும்போது தான் எனக்கு தெரிய வந்தது என்னான்னாக்கா ஷவர்மான்றது காமன் மெனு அந்த காமன் மெனுக்கு நமக்கு ட்ரேட்மார்க் கிடைக்காது ஸோ தட்ஸ் ஹவு என்ன பண்ணுறது யோ யோசிக்கும்போது தான் தான் எனக்கு சொமேட்டோட ஆர்டிக்கல் வந்து நான் படிக்க நேர்ந்துச்சு ஸோ ஜொமேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல அந்த ப்ராண்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபுடிபே கடைசி நாலு லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க இபேஏன்னு இருக்கும் அது வந்து இபேயோடய வார்த்தை குறிக்கிறதுனால அந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு லீகல் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க அந்த ஜொமேட்டோட ஃபவுண்ட்ரன்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம கையில டொமேட்டோ வச்சு ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தார் அந்த டொமேட்டோ எடுத்து பார்த்தாரு அது ஜொமேட்டோன்னு மாற்றினார் தட்ஸ் ஆ த ரியல் மீனிங் ஆஃப் த ஜொமேட்டோ ஜொமேட்டோக்கு ஒரு மீனிங்கே கிடையாது ஸோ அதே மாதிரி நாம ஏன் மாற்றக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணும்போது எஸ்ஹெச்ஏ டபுள்யூ அப்படின்னு போகிறதுக்கு பதில் இசட்யூ அப்படின்னு போட்டேன் ஸ்வார்மா ஸோ ப்ரொனன்சேஷன் பண்ணும்போது ஜோர்மான்னு வரும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீனிங் அதுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நௌ ஐ சக்ஸஸ்லி காட் ரெஜிஸ்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் அந்த அந்த ப்ராண்ட் வந்து ஐம் த ஓனர் ஐ கேன் சே ப்ரௌட்லி ஸோ அந்த பிஸ்னஸ் எனக்கு ஐடியா கிடச்சிச்சு கான்செப்ட் கிடச்சிச்சு எனக்கு பட் ஆனால் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபண்டிங் இல்லை ஸோ அந்த டைமில் வந்து ஃபண்ட்ரேசிங் என்ற கான்செப்ட்டை வந்து கூகுளில் இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாக் மாட வீடியோ அவர் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா நல்ல ஐடியா ஃபண்ட் ஃபண்ட்ரேசிங் பண்ணுங்கள் அப்போது ஃபண்ட்ரேசிங் பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஃபண்டிங்கிட்ட போகாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ்ஸு அப்பா அம்மா இந்த மாதிரி ஆளுங்கிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்கள் அவங்களே உங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்கலனாக்க அவுட் சைடு ஆளு ஆளுங்க வந்து உங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த வீடியோ நான் இன்ஸ்பைரிங்காக எடுத்துக்கிட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணேன் என்னுடைய காலேஜ் எம்பிஏ மெட் மிஸ்டர் கிருஷ்ணன் கிட்ட தான் நான் இந்த கான்செப்ட் நான் சொன்னேன் அவர் இன்ஸ்பயர் ஆகிட்டு இ ஹஸ் இன்வெஸ்ட் மென்டிங் சிக்ஸ் லேக் ருபீஸ் இன் திஸ் கான்செப்ட் அவர் இப்போ இந்த என்னோட என்னோட பிசினஸில் ஒன் ஆஃப் த பார்ட்னராக இஸ் அ மேனேஜிங் பார்ட்னர் ஆஃப் ஜார்மா பிராண்ட் ஸோ அந்த காசு வாங்கிட்டேன் எல்லாமே என்கிட்ட ரெடியாக இருக்குது பட் எனக்கு ரெசிபி கான்செப்ட்டோ இல்லை வந்துட்டு அந்த ப்ராண்ட் எப்படி டெவலப் பண்ணுறதுன்றதோ பிகாஸ் அவன் கிட்ட ஃபுட் அம்மாட்டியே ஃபுட்டி ஸோ அந்த டைமில் எனக்கு என்ன தோணுச்சுனாக்க அதே ஜாக்மாவோடய வீடியோவில் இன்னொரு வார்த்தை சொல்லியிருந்தார் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எல்லா டொமைன் எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு இருக்குன்னு அவசியம் கிடையாது அதுக்கு சே அதுக்கு தேர்ந்தப்பட்ட ஆளுங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸால நீங்கள் ஹையர் பண்ண தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தார் தட்ஸ் ஓ சோ மெட் மிஸ்டர் சரவணன் ஹீ இஸ் கோ ஃபவுண்டர் அண்ட் சிஓ ஆஃப் ஜோர்மா பிராண்டு அவருடைய ரிலே ரிலேட்டிவ் தான் ஸோ அவர்கிட்ட போய் இந்த கான்செப்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ணிணா அவருமே ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆகி இந்த கான்செப்ட்டில் ஒன் ஆஃப் த பார்ட் நான் அவ்வளோ சேர்த்துக்கிட்டேன் இப்போ என்ன இது என்ன சொல்ல வரேனாக்காக்க அந்த ஜாக்மோட வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாருக்குன்னாக்க ஃபண்ட்ரேசிங்குடைய ஸ்ட்ராட்டஜிஸ் நான் எடுத்துக்கிட்டேன் ரைட் பீப்பிள் எப்படி ஹையர் பண்ணுறது நம்ம பிஸ்னஸ் தேவைப்பட்ட மாதிரின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது ரெண்டுத்தையுமே நான் உள்ளே கொண்டு வந்தனால நவ் ஜவர்மா இட் இஸ் பின் அ ஸ்ப்ரெடிங் அக்ராஸ் இந்தியா மோர் தென் எயிட்டி டூ அவுட்லெட்ஸ் லெட்ஸ் ஏ லைக் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கேரளா அண்ட் கர்நாடகா வி ஆர் ஸ்ப்ரெடிங் ஸ்பெடிங் அவர் விங்ஸ் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபைவ் லக் ருஸ் நெகட்டிவ் இருந்தேன் இப்போ இந்த பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃப்ரோஸ் நான் டேர்வர் பண்ணியிருக்கேன் இட் இஸ் வெரி பிராட்டிபிள் பிஸ்னஸ் ஸோ பேசிக்காக வந்துட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன கீ பாயிண்ட்ஸ் தேவைன்றது நம்ம எடுத்துக்கணும் ஸோ நான் அதிகமாக விரும்புகிற வார்த்தை லவ் பண்ணுற வார்த்தை அந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாருக்குமே எல்லா ஐடியாஸுமே கிடைக்கும் ஆனால் எல்லா ஐடியாஸுமே சக்ஸஸ் ஆகிடுறது கிடையாது அந்த ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத தான் நமக்கு அந்த பிஸ்னஸோட சக்ஸஸ் இருக்குது ஹவுஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி வினி டு அப்ரோச்ன்றது தான் நம்ம பேசிக்காக பண்ண வேண்டியது இருக்குது ஸோ எல்லா எங்கள் ஆண்டர்பிரனர்ஸ் நான் சொல்ல வரது என்னன்னாக்கா ஸோ ஐடியாஸ் மட்டுமே வச்சுக்காதீங்க அந்த ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் அப் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் பண்ண பண்ணக்கூடிய பிஸ்னஸ்ஸு அதே மாதிரி பிஸ்னஸ்ஸு எங்கேயாவது கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் அவங்கள போய் அப்ரோச் பண்ணி பாருங்கள் அவங்க என்ன டைமென்ஷனில் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் அதை விட நீங்கள் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் டெஃபினட்டாக கண்டிப்பாக சக்ஸஸ் வர கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்காக்கா என்றது ரொம்ப முக்கியம் நான் தமிழ்நாடு முழுக்க எக்ஸ்பேன்ஷன் பண்ணிவிட்டேன் இதுவே வந்து கர்நாடகா கேரளாக்கு ஆந்திரப்பிரதேஷ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது நான் ரியலாக ஸ்ட்ரகிள் ஆனேன் ஸோ அப்போது வந்துட்டு எப்படி கொண்டு போகிறது பிகாஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் ஆஃபீஸ் அண்ட் பிகாஸ் ஆஃப் த லாங்குவேஜ் ப்ராப்ளம் நான் அப்போ தான் எனக்கு எனக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி தோணுச்சுனாக்கா பிரான் பாட்டோன்னு சொல்லிட்டு ஸோ பிராண்ட் பார்ட்னர் கான்செப்ட் வந்துட்டு நம்ம கூகுளில் போய் தே கிடைக்காது அவங்களே அப்ரோச் பண்ண மாட்டாங்க யார் என்கிட்ட ஃப்ரான்ச்சைசி அப்ளை பண்ண வராங்களோ அவங்களே வந்துட்டு நான் பிராண்ட் பார்ட்னராக நான் வந்து கன்வெர்ட் பண்ணுவேன் அப்படி கன்வெர்ட் பண்ணனால்தான் இன்றைக்கி ஐஐ அ பிராண்ட் பார்ட்னர் ஃபார் கர்நாடகா அண்ட் கேரளா அண்ட் தென் ஆந்திரபிரதேஷ் ஸோ சிமிலர் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பிஸ்னஸ்க்கு உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்கும் அந்த பாயிண்ட் நீங்கள் கிராக் பண்ணிக்கனாக்க நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி அந்த பாயிண்ட் வந்து நமக்கு சக்ஸஸ் ரேட்டை கண்டிப்பாக கொடுக்கும் எங்கள் ஆண்டர்பனர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஜோஷாக்கு மிக மிக்க நன்றி தெரிவிச்சுக்க ஆசைப்படுறேன் இந்த ஒரு தருணத்தை கொடுத்ததுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணத்துக்கும் ஜோஷாக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்